திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. எடப்பாடியில் முதல்வரை எதிர்த்து சம்பத்குமாரும், போடியில் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து தங்க தமிழ்ச்செல்வனும் போட்டி. 4 வருடங்களுக்கு ஒருமுறைதான் ஓபிஎஸ் தொகுதிக்கே செல்வார், நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் என தங்க தமிழ்ச்செல்வன் நம்பிக்கை. இது வேட்பாளர்கள் பட்டியல் மட்டுமல்ல, வெற்றி பெறுபவர்கள் பட்டியல் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் மு க ஸ்டாலின், காட்பாடியில் துரைமுருகனும், சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினும் போட்டி. 2 தொகுதிகளில் காங்கிரசுடன் நேரடி போட்டி, தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளர் பட்டியலும் வெளியீடு. மக்கள் நீதி மையத்தின் 2 கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, டிநகரில் பழக்கருப்பையா, மயிலாப்பூரில் ஸ்ரீபிரியா போட்டியிடுகின்றனர். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் கமல்ஹாசன், வெல்லப்போவது நான் அல்ல தமிழகம் என ட்வீட். சீட் கொடுப்பார்கள் என்ற ஒப்புதலோடு பாஜகவுக்கு வரவில்லை, நடிகை குஷ்பு விளக்கம். தற்போதைய கட்சிகள் அரசியலை லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றியுள்ளனர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். வேட்புமனுக்களை பெறும்போது விழிப்புடன் இருக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வசூல் ராஜா MBBS திரைப்படத்தின் கதையைப் போலத்தான் நீட் முறைகேடு நிகழ்வு நடந்துள்ளது, உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து. எழுத்தாளர் இமயம் எழுதிய செல்லாத பணம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது, மத்திய அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் 40,000 நெருங்கிய கொரோனா பாதிப்பு, புதிதாக 30 பேருக்கு தொற்று உறுதி. 10,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை, இந்திய கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜ் புதிய சாதனை. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.